இப்பதான் மெடிசன்ல நீட்னு ஒரு கேட் போட்டீங்க, அதுக்குள்ள பில்லியன் ஒரு கல்ல தூக்கி தலையில போட்டா எப்படி? NMC நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இப்ப ஒரு மசோதா கொண்டு வர போறாங்க, பில் பாஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோ, எல்லாரும் பார்க்க வேண்டிய சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு வீடியோ. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவங்க மெடிக்கல் கமிஷன் எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, ஜனநாயக முறைப்படி அவங்க தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க, 1/2, 2/3 லைனா வேலை நடக்கும். சென்ட்ரல் என்ன சொல்றாங்க, இது அப்படியே நாங்க பாத்துக்கிறோம், அப்படியே நாங்க எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு சில சீரியல்ல மருமக உள்ள வந்து மாமியர்கள் வந்து சாவி வாங்குற மாதிரி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா எப்படின்னு கேக்குறோம். இப்ப டாக்டர் எப்படி வந்து நிறுது, எக்ஸாம் எழுதுறாங்க, 4.5 வருஷம் படிக்கிறாங்க, 1 வருஷம் பிராக்டிஸ் பண்றாங்க, அடுத்து டாக்டர் ஆறாங்க, 5.5 இயர்ஸ். இந்த பில் வந்துருச்சுன்னா 5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் தகுதி தேர்வுல நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் டாக்டர். நல்ல விஷயம் தானே, தகுதியான டாக்டர் சொல்லுவாங்களா, நல்ல விஷயம் தாங்க. இல்லன்னு சொல்ல டீச்சர்ஸ்க்கு அந்த மாதிரி வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் வைக்கிறீங்க. ஆனா இந்த ரூல் எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்கணும், ஸ்டேட்ல இருந்து வர பசங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல். சென்ட்ரல் கீழ இருக்கிற எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ரூல் கிடையாதுன்னா அப்புறம் எதுக்கு இந்த ரூல்? இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா, சீனா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து உள்ள இந்தியாவுக்கு டாக்டரா வந்தீங்கன்னா இந்தியாவில ஒரு எக்ஸாம் எழுதுனா மட்டும் மற்ற மருத்துவர்கள் மாற்று மருத்துவத்தில் இருப்பவர்கள் கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணா அவங்களும் அலோபதி, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. சயின்ஸ் டீச்சர் மேக்ஸ் எடுத்தா எப்படி நல்லா இருக்கும்? மொத்தத்தில் இந்த பில் என்ன செய்வது என்று கேட்டீர்கள் என்றால், இது பிரைவேட் காலேஜிற்கு செய்வது ஒரு ஹெல்ப், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குது பல்பே. இப்போ வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படை தேவைகள், குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றது உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மெடிக்கல் காலேஜ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனே போடுவாங்க. இப்போ இந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா எப்படின்னா, கிரவுண்ட் கொஞ்சம் இருந்தா போதும், அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம், 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் காலேஜோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும், டாக்டருடைய குவாலிட்டி கம்மி பண்ணும். நம்ம தான் போய் நிப்போம், அதனால தான். ஓகே, தேங்க்யூ.